சைகை என்ற சொல் பற்றி புலவர் மா அண்ணன் அவர்கள் இவ்வாறு விளக்குகிறார்கள். இல் முன் என்பது முன்றில் என ஆனது போலவும், வாய்க்கால் என்பது கால்வாய் என ஆனது போலவும், கை செய் என்பது செய்கை என்றும், பின்னது சைகை என்றும் ஆயின. கையின் செயல்கள் அல்லது கை செய்வன சைகைகள் ஆயின. ஆகவே சைகை என்பது அரிய தமிழ் சொல்லே என்று அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் புலவர் மா அண்ணன். முழுமை மிக்க செம்பதிப்பு என்ற தொடர்மொழி பற்றி புலவர் மா அண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாமா? செம்மை கூட்டல் பதிப்பு செம்பதிப்பு என்றார். இங்கு செம்மை என்பதற்கு முழுமை என்று பொருள் கொள்ளல் தகும். பொருட்பிழையின்மை, அச்சு, தாள், கட்டு போன்ற பல வகையாலும் முழுமை வாய்ந்த பதிப்பு என அதுவே பொருள் தர வல்லதாய் இருத்தலின், அதற்கும் மேல் முழுமை மிக்க என்று குறிப்பிடுவது மிகையே. அக்கருத்தை வெளியிடுபவர் செம்பதிப்பு என்பதன் பொருளை அறியாமல் அல்லது அதற்கு மேலும் அதை சிறப்பிக்க வேண்டும் என்னும் ஆவலாலோ அம்மிகை சொற்களை ஆண்டிருப்பார் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். செம்பாட்டை மண், செம்பாட்டு மண், மம்பாட்டு மண், இவற்றை பற்றி புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கத்தை இப்பொழுது பார்க்கலாமா? பண்பாடு போன்றதே மண்பாடு. பண்பாடு என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்று பொருள் கொள்ள முடியும். அதுபோலவே மண்ணுக்குரிய தன்மை அமையப்பெற்றதே மண்பாடு. பக்குவப்பட்ட மண் தன்மை வாய்ந்த மண்ணே மண்பாட்டு மண் என்று கூறலாம். அது பேச்சு வழக்கில் மம்பாட்டு மண் எனப்படலாயிற்று. செம்பாடு என்பது செம்மைப்பாடு என பொருள் தந்து செம்மைப்படுத்தப்பட்ட என விரியும். அது செம்மை நிற மண் செம்பாட்டு மண் என்று கூறப்படினும் பண்படுத்தப்பட்ட செம்மண் என்றே அதற்கு பொருள் கொள்ள முடியும். செம்பாட்டு மண் என்பதன் திரிவே செம்பாட்டு மண். செம்புல பெயல் நீர் என்னும் குறுந்தொகையின் கருத்தும் அதுவே. செம்புலம் என்பது செம்மைப்படுத்தப்பட்ட புலம் என்று பொருள்படும் என்று விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னலம். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே அருமையான விளக்கங்கள் தந்து தம்மை தெளிவடைய வைக்கிறார். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?